தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் முன்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே குறித்த நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், முன்பதிவு இல்லாத சாதாரண பேருந்துகள் நேரத்திற்கு இயக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழக அரசு எந்தவித முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் அவசரகதியில் பேருந்து முனையத்தை திறந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். ஆய்விற்கு பின் பேசிய அமைச்சர் சிவசங்கர், 2 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பற்றி வதந்தி பரப்பப்பட்டு வருகின்றது. 80% பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலும் 20% பேருந்துகள் மாதவரத்தில் இருந்தும் இயக்கப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை வழக்கத்தை விட திருச்சிக்கு 70 பேருந்துகள் கூடுதலாகவே இயக்கப்பட்டன. பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நள்ளிரவு நேரத்தில்தான் எழுந்துள்ளது. காலை மாலை நேரங்களில் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை இரவு 133 பேருந்துகள் திருச்சிக்கு சென்றன. கோயம்பேட்டிலும் நள்ளிரவு 12 மணி முதல் 4 மணி வரை பேருந்துகளை இயக்குவதில்லை. இந்த சமயத்தில் 2 நாட்களாக பிரச்சனை தொடர்வது உள்நோக்கம் என சந்தேகம் எழுகிறது. ஆம்னி பேருந்துகளில் பயணிகளை ஏற்றுக்கொள்ள 2 இடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 585 ஆம்னி பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அரசு பேருந்து குறைவாக இயங்குகிறது என செய்தி பரவினால் ஆம்னி பேருந்துகளில் பொதுமக்கள் ஏறுவார்கள் என்ற உள்நோக்கத்தோடு தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகின்றது. கோயம்பேடு பேருந்து நிலையம் மீண்டும் இயக்குவது போன்ற தோற்றத்தை சில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் ஏற்படுத்த முயல்கின்றனர். முடிச்சூர் பேருந்து நிலையம் விரைவில் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு கிளாம்பாக்கத்திலிருந்தே அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயங்கும் என சிவசங்கர் தெரிவித்தார்.